ரெடி பெக்கர் ஆனால் பிச்சைக்காரங்களை வந்துட்டு அதுலேயும் காசு பார்க்கக்கூடாது, அவங்க மூலயமாவும் நம்ம காசு பார்த்து நம்ம சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அறுக்காம கொஞ்சம் போய் நல்லா போயிட்டு இருக்கு படம். காமெடிலாம் கிடையாது, காமெடி ஓரளவுக்கு இருந்துச்சு. காமெடி சின்ன விஷயத்துல ஆரம்பிச்சு அது பெரிய விஷயத்துல மொத்தம் முடிஞ்சு வேற ஒரிஜினல் அப்படி மாதிரி. படத்துல காமெடி எந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு நெல்சன். லாஸ்ட்ல எமோஷனலா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. படத்துல மெயின் அதை பத்தி சொல்லியிருந்தாங்க என்ன, மணி மட்டும்தான் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அப்புறம் செகண்ட் ஹாப் போக இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுக்கப்புறம் கதை மூவ் ஆரம்பிச்சு நல்லா இருந்துச்சு. கவின் தான் மெயின், அவரை சுற்றி மற்றவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. சில ரெண்டு மூணு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் சும்மா பெருசாலாம் இது இல்லை, சும்மா அங்கே செகண்ட் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க என்ட்ரே ஆகிறாங்க. பிச்சைக்காரனா கூட காசு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. கதை மட்டும்தான் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலான்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படியே எவ்ரிவருன்னு போச்சு. அது மாதிரி போன தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படா இன்டர்வியூ விடுவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்கள் பார்வையில் பிளட்டி பக்கர் எப்படி இருந்தேன்? நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க. சுயநலமாக இருக்கிறத வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. சுயநலமாக பணத்துக்காக என்ன பண்ண கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாமானிய மனசனுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லி நல்லா காமிச்சிருக்காங்க. நல்லா நெல்சன் வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்து கவின் வந்து நல்ல ஒரு அடுத்த நாளைக்கு கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன். நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் பஸ் ஸ்டாப் எந்த அளவுக்கு இருந்தது? பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக நல்லா முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. படத்தில் வந்து மேக்கிங் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க? மேக்கிங் வந்து நல்லாவே எல்லாமே ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்லாவே அந்த பிளடி பெக்கர் அந்த கெட்டப்லாம் வந்து நல்லா ரியலாக இருந்துச்சு. படத்தில் கவினோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? இயலாக இருந்துச்சு, நேச்சுரலாக நடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு படத்துக்காக நடிக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா நேச்சுரலாக பண்ணியிருந்தார். படத்தில் ஹீரோயின் நடிப்பு இருந்தது? ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஒரு சில சீன் மட்டும் கொடுத்தாங்க. அது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல்கள் அப்படி இருந்த படம் எல்லா சீனுமே வந்து கவினுக்காக தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கவின் நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல்கள் எப்படி? சாங்ஸ் அவ்வளோவா கிடையாது, நல்லா இருந்துச்சு படம். ஓகே, படம் வந்து போர் அடிக்காமல் இருந்தது, நல்லா இருந்துச்சு படம். பிளட்டி பக்கர் எப்படி இருந்தது? பேரும் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. படத்தில் மெயின் எனக்கு சொல்லியிருந்தாங்க, மெயினானு ஒன்றும் இல்லை, அது படத்தில் வந்து அறுக்காமல் கொஞ்சம் போய் நல்லா போயிட்டு இருக்கு படம். படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் எப்படி இருந்தது? ஆக்ஷன்லாம் கிடையாது, வெறும் ஒரே ஒரு மெயின் ஹாலில் நடக்கிற கூத்து தான் அந்த படம். காமெடி எந்த அளவுக்கு? காமெடிலாம் கிடையாது, காமெடி ஓரளவுக்கு இருந்துச்சு. காமெடி கவினோட நடிப்பு எப்படி இருந்துச்சு படம்? கவின் நல்லா நடிச்சு பிறகு நல்லா வர்றாப்புல. மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க கதை? இதில் கதை அறுக்காமல் எங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோதான். படம் வந்து போர் அடிக்காமல் போச்சு, நல்லா இருக்கு. மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க அந்த படத்தில்? படம் அது ஒரு அப்பா சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு, நல்லா இருக்கும். படம் போர் அடிக்காமல் இருந்துச்சு, போர் அடிக்காமல் இருக்கு. ஃபஸ்ட் ஸ்டாப் எப்படி இருந்தது படத்தில்? அந்த அளவுக்கு என்கிட்ட கேட்காது. படத்துல என்டர்டெயின்மென்ட்டுக்கான நல்லா இருந்துச்சு. காமெடி எந்த அளவுக்கு இருந்தது? ஓகே ஓகே. உங்கள் பார்வையில் பிளடி பக்கர் எப்படி இருந்தது படம்? சூப்பராக தரமான படம். கவினோட நடிப்பு எப்படி இருந்தது? ஒரு மூவியில் ஒரு வேரியேஷன் இருக்குது, இந்த மூவியில் கண்டிப்பாக. மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க? மெயினாக சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து அது பெரிய விஷயத்தில் மொத்தம் முடிஞ்சு வேறு ஒரிஜினல் அப்படி மாற்றுங்க. படத்தில் மேக்கிங் எந்த அளவுக்கு இருந்தது? ஓகே தான், ஓகே. படம் போர் அடிக்காமல் இருக்கீங்களா? நல்லா இருந்துச்சு. கவின் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக படங்களாக தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த படத்தில் எப்படி அவர் நடிப்பு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்க படத்தில்? கவினோட நடிப்பு எப்படி இருந்தது? நல்லா பயங்கரமாக நடிச்சிருக்காரு. படத்தில் மெயின் எதை பற்றி சொல்லியிருந்தாங்க? ஒரு கருத்து இருக்கு பாருங்க, பார்த்து பாருங்க. படத்துல காமெடி எந்த அளவுக்கு? நல்லா பண்ணிருக்காரு நெல்சன். படத்துல ஹீரோயின் சப்ஜெக்ட் எப்படி? அவங்க ஓகே பண்ணிருக்காங்க. படத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல இருந்துங்களா படத்துல? ஓகே தான் சார், அவ்வளோலாம் இல்ல, ஒரு மெசேஜ் இருக்கு அது பாருங்க. படத்துல பாடல்கள் அப்படி இருந்தது? ஓகே நல்லா இருந்தது. பாடல் மேக்கிங் படம் எப்படி பண்ணீங்க? ஓகே சார், நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருந்தது? போர் அடிக்காம இருந்துச்சுங்களா? எதுமே போர் அடிக்கல, எல்லாமே கம்ப்ளீட்டா நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாப் எப்படி இருந்தது? ஓகே இருந்தது, நல்லா பார்த்தோம், நல்ல படம் தான். லாஸ்ட்ல எமோஷனலா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. படத்துல மெயின் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க என்ன, மணி மட்டும்தான் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு, அவ்வளோதான். கவினோட நடிப்பு எப்படி இருந்தது படத்தில்? நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? சாங்லாம் சூப்பராக இருந்துச்சு, அது மியூசிக் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு, அப்புறம் செகண்ட் ஹாப் போகப்போ இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுக்கப்புறம் கதை மூவ் ஆரம்பிச்சு நல்லா இருந்துச்சு, அவ்வளோதான். படத்தில் மேக்கிங் எந்த அளவுக்கு இருந்தது? பரவாயில்ல, முன்னாடி பாட சார் மாதிரி ஓரளவுக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்ன, ஒரே இதில் ஒரே இடத்துல வச்சு எடுத்தனால பெருசாக வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணாமல்
கொஞ்சம் சிம்பிளா தான் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. இப்போ கவின் வந்து வித்தியாசமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. கவின் நல்லா பண்ணி கவின் தான் மெயின், அவரை சுத்தி மத்தவங்கலாம் நல்லா பண்ணிருக்காங்க. சில ரெண்டு மூணு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. காமெடி அப்பப்போ ஹியூமர் ஒர்க் ஆச்சு, சில இடத்துல வந்து நல்லா இருந்துச்சு அந்த ஹியூமர்லாம். ஆனால் கதை அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணல, லைட்டாக ஸ்லோவாக இருந்துச்சு, அப்புறம் போக போக கதை நல்லா ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? ஹீரோயின் சும்மா பெருசாலாம் இது இல்லை, சும்மா அங்கே செகண்ட் அது ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க என்ட்ரே ஆகிறாங்க, அதனால கொஞ்சம் பெருசாலாம் இல்லை. இப்போ நீங்கள் பிளடி பக்கர்னா என்ன சொல்லுங்கள்? பிளடி பக்கர் பார்க்கலாம், பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆமாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட குழந்தைகளும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. உங்கள் பார்வையில் பிளடி பக்கர் எப்படி இருக்குது படம்? ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். மெயினாக எதை பற்றி சொல்லியிருந்தாங்கப்பா? காசு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. காசு தான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. பிச்சைக்காரனா கூட காசு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்க்க முடியல, செகண்ட் ஹாஃப் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக. கவின் தொடர்ந்து வித்தியாசமாக படங்கள் நடிக்கிறார். கவின் நல்லா நடிச்சிருந்தாரு, கவி நல்லா நடிச்சது, கதை மட்டும் தான் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சுத்தமாக செட்டே ஆகலை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படியே விறுவிறுனு போச்சு. அது மாதிரி போன தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எப்படா இன்டர்வியூ விடுவாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். காமெடியே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, செகண்ட் ஹாஃப்ல தான் கொஞ்சம் காமெடி வந்து சிரிச்சுட்டு இருந்தோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடியே இல்லை. இன்னும் காமெடியாக பண்ணியிருக்கலாம் ஏதாச்சும். மேக்கிங்ல அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் வந்துட்டு நெல்சன் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் இன்னும், ப்ரொடியூசர் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் அது பண்ணல. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எப்படி இருந்தது? அது நல்லா இருந்துச்சு. பாடல்கள்லாம் எந்தளவுக்கு இருந்தது? பாடல் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எழுதிருந்ததுங்களா? இல்லை இல்லை, அந்த சும்மா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது மட்டும்தான் ஆக்ஷன்ஸ், வேறு எதுவுமே இல்லை. பிளடி பக்கர்னா என்ன சொல்லியிருக்காங்க? பிளடி பக்கர் ஆனால் பிச்சைக்காரங்களை வந்துட்டு அதுலேயும் காசு பார்க்கக்கூடாது, அவங்க மூலயமாவும் நம்ம காசு பார்த்து நம்ம சம்பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்கள் பார்வையில் பிளடி பக்கர் எப்படி இருந்தேன்? நல்லா இருக்கு, நல்லா எல்லாமே நல்லா சொல்லியிருக்காங்க. சுயநலமாக இருக்கிறது வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. சுயநலமாக பணத்துக்காக என்ன பண்ண கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாமானிய மனசனுக்கும் ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லி நல்லா காமிச்சிருக்காங்க. நெல்சன் வந்து நல்லா இது பண்ணியிருக்காங்க, நல்லாவே வந்து கவின் வந்து நல்ல ஒரு அடுத்த நாளைக்கு கண்டிப்பாக வருவார்னு நினைக்கிறேன், நல்லா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக நல்லா முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. படத்தில் வந்து மேக்கிங் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க? மேக்கிங் வந்து நல்லாவே எல்லாமே ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லாவே அந்த பிளடி பேக்கர் அந்த கெட்டப்லாம் வந்து நல்லா ரியலாக இருந்துச்சு. படத்தில் கவினோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? ரியலாக இருந்துச்சு, நேச்சுரலாக நடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு படத்துக்காக நடிக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா நேச்சுரலாக பண்ணியிருந்தார். படத்தில் ஹீரோயின் நடிப்பு இருந்தது? ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஒரு சில சீன் மட்டும் கொடுத்தாங்க, அது ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல்கள் அப்படி இந்த படம் எல்லா சீனுமே வந்து கவினுக்காக தான் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க கவின்னு நல்லா பண்ணியிருக்காங்க. பாடல்கள் எப்படி? சாங்ஸ் அவ்வளோவா கிடையாது, நல்லா இருந்துச்சு படம். ஓகே, படம் வந்து போர் அடிக்காமல் இருந்தது, நல்லா இருந்துச்சு படம். ஓகே, குடும்பத்தோட பார்க்கலாம், பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே.